பற்று மறைபற்ற மிகுந்த நல் குடும்பங்களால் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களால் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களால் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம் நன்றி கூறினாலும் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் இறைமக்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர் சகோதரிகள் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். பிலிப்பியர் 4:21 நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். நல்ல குடும்பம் அமைவது கடவுளின் ஆசியும் அருளும் மட்டுமல்ல, குடும்பத்தினரும் நல்ல குடும்பம் அமைத்திட முயற்சிக்க வேண்டும். இந்த உலகில் நாம் ஆண்டவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய குடும்பம்தான். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் ஒருவரை மீட்டு தமது ஆசீர்வாதத்தினால் அவரை நிரப்பும்போது அந்த ஒரு நபரை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவருடைய குடும்பம் முழுவதையும் அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உதாரணமாக லூக்கா 19:00 சக்கேயு என்ற மனிதனை நம் மீட்பராகிய இயேசு சந்தித்த போது சக்கேயுவே மட்டும் அவர் ஆசீர்வதிக்காமல் அவருடைய வீட்டார் அனைவரையும் அவர் ஆசீர்வதித்தார். இயேசுவை மையமாக தலைவராக வைத்திருக்கிற குடும்பம் செழிக்கும். அந்த குடும்பமே உண்மையான குடும்பம். குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இயேசுவோடு ஐக்கியம் அந்த குடும்பத்திற்கு இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், உண்மை, நீதி இவைகளுக்கு இடமே இருக்காது. கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவரோடு முதல் ஐக்கியம் வைக்க வேண்டும். இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், நாம் இணைந்து குடும்ப ஜபம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். அன்பின் ஆவியே, இன்று நாங்கள் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும். ஆமீன். அன்பான இறைமக்களே, இன்று குடும்பத்தில் பிறர் அன்பு என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 13 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. நான் மானிடரின் மொழிகளிலும் வான தூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஊசியிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறை பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம். கடவுளின் அன்பு பற்றி உலகிற்கு போதிக்கும் முதல் முயற்சியாக குடும்பத்தில் அன்பு நிலவ வேண்டும். குடும்பத்தில் அன்பின்றி கடவுளின் பிள்ளைகளாகவும் இன்னும் நல்ல தம்பதியராகவும் பெற்றோராகவும் உடன்பிறப்புகளாகவும் வாழ இயலாது. கிறிஸ்தவ வாழ்வில் துன்பம் வருகின்ற வேளைகளில் அதை தாங்கிக் கொள்ள இறைவனிடம் சக்தியை கேட்காமல் இருந்திருக்கிறேனா? இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம். ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்கசிந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயிடமும் அதை தூதரான புனித மிக்கேலிடமும் ஸ்நாபகரான புனிதர் ஆயப்ப சின்னப்பரிடமும் புனிதர் எல்லோரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் அதி தூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாபகரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனித எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவராகிய சர்வேஸ்வரனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றங்குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தி அருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்களுக்கு வழங்கிய அனைத்து கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி. இந்த நாளில் இங்கு இருக்கும் அனைத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கும் அனைவரின் பார்வையிலும் எங்களுக்கு விசுவாசத்தையும் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற தன்மையையும் காட்டியதற்கு நன்றி. எங்களுக்கு ஊக்கமளிக்கும் இயற்கைக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அன்பு இறைவா, எங்கள் மேஜையில் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி. எங்களுக்கு ஒரு கூரையையும் பாதுகாப்பான வீட்டையும் தங்குமிடம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. எங்கள் சோர்வற்ற உடல்களை ஓய்வெடுக்கவும், எங்கள் வேலைக்காகவும், எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும், எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. கடவுளே, நீர் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காகவும் எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை பாதுகாக்கிறதற்கும் நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. ஆண்டவரே,
நீங்கள் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அருளுக்காகவும் உங்கள் ஆசீர்வாதம் இன்றும் எப்போதும் கொடுத்ததற்காகவும் நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நாம் ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே. எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைவுகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன். இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம். என்னை நேசிக்கின்ற பரலோக தந்தையே, இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் என்னோடு இருந்ததே நான் உணர்ந்தேன். நான் உம்மை நினையாத போது நீர் என்னை நினைத்தீர். இப்போது உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய அம்மாவிற்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய அப்பாவிற்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன். என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே, நான் நித்திரை செய்யும் போது என்னோடு இரும். எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாத்தருளும். என்னை நேசிக்கும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உம் நினைவால் எழுப்பிவிடும். ஆமீன். நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் குடும்ப கருத்துகளுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அன்னையின் பரிந்துரையை வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூபம் போலும் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். தந்தாய் அருள் எம்மை தேற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.